நமோச்சிந்தியாத்புதாக்லிட்டஞானவைராக்யராசயே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. சுவாமி பரமாச்சாரியராக எழுந்தருளியிருந்து ஆள வந்தார். நாதமுனிகளை கொண்டாடுகிறார். நாதமுனிகள் ஆளவந்தாருடைய திருப்பாட்டனார், அவருடைய திருக்குமாரர் ஈஸ்வரமுனிகள், அவருடைய திருக்குமாரர் யமுனாச்சாரியன்னு சொல்லப்படுகிற ஆளவந்தார் தன்னுடைய பாட்டனாரை கொண்டாடுகிறார். இந்த ஸ்லோகத்தால் ஞான வைராக்கியத்துக்கெல்லாம் ஒரு புகரணமாக இருந்தவர், அப்படி இருந்த நாதமுனிகளை நாம் கொண்டாடுகிறேன். பகவத் பக்தி சிந்தவே, பகவான் பகவானை பற்றியும் அவனுடைய பெருமைகளை பற்றியும் நன்றாக உணர்ந்ததான சுவாமி நாதமுனிகளை கொண்டாடுவோம் என்று சொல்லி ஆளவந்தார் ஆரம்பித்தார் அவருடைய சோத்திர ரத்தனத்திலே. இங்கே ஐந்தாவது ஸ்லோகமாக யதிராஜ சப்ததியிலே சுவாமி தேசிகன் சாதிக்கும்போது நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம் யஸ்ய நைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாம் கதம் என்று சாதிக்கிறார். நாதமுனிகள்தான் மேல்நாட்டிலிருந்து சில சீவிட்டவர்கள் எழுந்துருளி வர அவர்கள் ஒரு பாசுரத்தை சேவித்தார்கள். ஒளை என்பின் பேச்சு முலையோடு அவ்வளவுயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருவூர் சடகோபன் குடல் மையச் சொன்ன 1031 அழதிரவல்லார் காமருமான நோக்கியிருக்கேங்கிற திருக்குடந்தை ஆறாவதனுக்காக சொல்லப்பட்ட பாசுரத்தை ஒரு பாசுரத்தை இவர்கள் எல்லாம் விண்ணப்பம் செய்ய இதை காட்டுமன்னார் கோயிலே திருவதாரம் பண்ணதான் நாதமணிகள் திருச்சிவி சாய்க்க ஆஹா 1031 அழதிரவல்லார் காமருமான நோக்கியிருக்கேங்கிற ஆச்சரியமான பாசுரமாக இருக்கிறது, இது யாருடைய பாசுரமாக இருக்குமோ என்ன அப்போ தெரியலையே. அதுக்கப்புறம் 3000 வருடங்கள் அதாவது நம்மாழ்வார் முதற்கவி ஆழ்வார் புறப்பட்டு போன பிற்பாடு ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கலிபிறந்த 500 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே புறப்பட்டு போன போது திருநாட்டை அலங்கரித்த போது கிட்டத்தட்ட 3000 நாதமணிகள் காலம் பர்யந்தம் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் எங்கிருந்ததுன்னு யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 3000 வருஷங்கள் இல்லை, அப்போ ஒரு நாள் நாதமுனிகளுடைய திருச்சபையிலே இந்த பாசுரங்கள் விழ அதுக்கப்புறம் அவரை திருக்குழந்தை சென்று அங்கே பிரார்த்தித்து அங்குமாருக்கும் தெரியாமல் போக அதுக்கப்புறமாக நேராக திருக்குறுகூருக்கு சென்று அங்கே போய் கேட்டா அங்கே தான் சொல்கிறா முதுகவியாழ்வாருடைய வம்சத்திலே வந்ததான ஒரு சுவாமி பராங்குசுமனிதாசன் ஒரு சுவாமி இருந்தார், அவர் தான் சொன்னார் நமக்கு இந்த 10 பாசுரங்கள் கூட தெரியாது ஆனால் நமக்கு அந்த நம்மாழ்வாரை பற்றி சொன்னதான முதுகவியாழ்வார் சொன்னதான 11 பாசுரங்களாக கனவு செலுத்தாமல் நமக்கு தெரியும் என அந்த 11 பாசுரங்களை உபதேசம் பண்ணால் அதுக்கப்புறமாக ஸ்ரத்தையாக அந்த திருப்புலியாழ்வார் அடியிலே அமர்ந்து 12000 தடவை எந்த ஒரு நாதமுனிகள் ஆழ்வாரை குறித்து தியான ரூபமாக தவமே செய்தார் அதை பாடினதுக்கப்புறம் நேராக நம்மாழ்வார் நகமும் தசையுமாகத்தானும் வந்தார், அவருக்கு சேவை சாதித்தார். வேதாந்த அர்த்தங்களையும் 4000 இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் உபதேசம் பண்ணி ஆச்சாரியராக ஆறுகிறார். நாதமுனிகளுக்கு ஆறு ஆச்சாரியன்னா நம்மாழ்வார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம் அந்த நைமிகமாக வேதங்களில் அடங்கி இருக்கக்கூடிய உண்மையான பொருளை எஸ் யாருக்கு கொடுத்தாரோ அவர் ஹஸ்த ஆமலகதாம் ஆமலகதாம் அப்படின்னா உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போலே நேர பிரத்யட்சமாக நம்மாழ்வார் அவர் என்னாரா ஹஸ்த கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ ஹஸ்த ஆமலகதாம் கதம் என்று கையிறங்கு நெல்லிக்கனி அப்படின்னு கையில் கணியன்ன கண்ணனை காட்டி திரளும் திருவங்கத்தினருடைய பாஷனம் இருக்குது அது மாதிரி அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவருடைய தன்மையெல்லாம் ஆறு அடைந்தாரோ எப்படி வேதத்தினுடைய ஸ்ருதியினுடைய சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய சமகானத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் ஆறொருத்தர் உள்ளங்கை நெல்லிக்கல் போல அனுபவித்தாரோ நம்மாழ்வாரிடமிருந்து தேன அந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நாதமுனினா நாதமுனியாலே அவரை அடியேன்
ஆசிரியிக்கிறேன், அவரை அடியேன் சேவிக்கிறேன் அப்படின்னு தான் 4000 உபதேசம் வாங்கினார் நம்மாழ்வாரிடந்து. நம்மாழ்வாருக்கு அடுத்து நாதமுடிகள் வேதத்தில் இருக்கக்கூடிய மறைந்து கிடந்த சகல ரகசிய அர்த்தங்களையெல்லாம் ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே நாதமுடிகள் பெற்றார் அப்படிங்கிறது ஒன்றும். இவர் தான் என்ன பண்ணார், தன்னுடைய மருமகள் மருமக்கள் ரெண்டு பேர் கேளையகத்தார் கட்டமாச்சாரியன்னும் வரதாச்சாரிய சுவாமி என்னும் கேளையகத்தாழ்வான் மேலகத்தாழ்வான்னு ரெண்டு பேர் இந்த மருமக்களை வைத்துக்கொண்டு தாளத்தோடு சுவாமி அருளிச்சேர உபதேசம் பண்ணினார். இந்த உலகத்துக்கு இன்றைக்கி நம்ம சேவிக்கிறோம்னா நாதமுனிகளை கொண்டாடாமல் நாம் பிரபந்தத்தை ஒரு நாளும் தலைக்கட்ட முடியவே முடியாது. அப்போ உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியராக அவரே இருக்கிறார் இல்லையா. நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு சிஷ்யர், அப்போ உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியராக நாதமுனிகள் அவர் வழியாக சம்பிரதாயம் வரும்படி செய்தொழினார். தனக்கப்புறம் ஆச்சாரிய பரம்பராறு உய்யக்கொண்டார் அவரை ஆச்சாரியராக நியமித்தொழினார். அப்படி இருக்கக்கூடிய பேருதவி கைமாறான்னு ஆழ்வாருடைய வாசகம் அந்த மாதிரி பேருதவி செய்தான் சீமன் நாதமுனிகளை சம்பிரதாயத்துக்கு தலைவராக. ஏன்னா ஆச்சாரிய பரம்பரையிலே நேரடியாக முத முதல்ல ஆச்சாரியன்னா பிரதமாச்சாரிய பெருமாள் பிராட்டியார் விஸ்வச்சேதர் நம்மாழ்வார் இவாளெல்லாம் மேலே இருக்கிற கோட்டின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வைட்டவ சம்பிரதாயத்தில் இந்த உலகிலே வழிநடத்து கொண்டு வந்தார்னு சொன்னால் முதல்ல நாதமுனிகளை கொண்டாட வேண்டும். நாதமுனிகளை கொண்டாட வேணும் என்னால் காட்டு மன்னாரை கொண்டாட வேணும். காட்டு மன்னார்னா யாருன்னா வெளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி சாதிப்பிறான். அவர் காட்டு மன்னார்னு சொல்லக்கூடாது, காட்டும் மன்னார். என்ன, நம்ம சம்பிரதாயத்தை காட்டி கொடுத்ததான மன்னார் அவர், காட்டு மன்னார். மற்றொருத்தர் நாட்டு மன்னார் இருக்கார் ராஜகோபால் மன்னகாரக்கூடிய ராஜகோபால சுவாமி எங்கே உண்டு, அங்கும் அவரும் காட்டு மன்னாராக அவர் காட்டில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியாக அவர் எழுந்துள்ளிருக்கார் அப்படின்னு சாதிப்பிறான். அப்போ காட்டு மன்னார் கோயிலை கொண்டாடுவோம். இவர்களெல்லாம் கொடுத்து போன முடியனால் இன்னும் நாம் இந்த சம்பிரதாயத்திலே ஏதோ ஒரு புல்லாக நாமும் வாழ்ந்து வருகிறோம். அவர்களுக்கு நாம் கிருதஜ்ஞதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி இந்த 5வது ஸ்லோகத்தாலே நாதமுனிகளை கொண்டாடி இருக்கிறார்.